டெலவேர் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா நமக்கு அமெரிக்கால இருக்கு சரியா சோ தான் இந்த வருஷம் குவாட் அம்மிட் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி போயிருக்காங்க சரியா அடுத்தது ஹூ கெட் ஹூ காட் தி பெஸ்ட் மேல் பிளேயர் அவார்ட் அட் ஃபிடே ஹண்ட்ரட் இயர் ஆனிவர்சரி அவார்ட்ஸ் ஸோ ஃபிடே இன்ஸ்டியூஷனோட அந்த ஒரு அமைப்போட ஹண்ட்ரட் இயர் ஆனிவர்சரி அவார்ட்ஸ் அதில் பெஸ்ட் மேல் பிளேயர் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நார்வேயை வச்ச சேர்ந்த மேக்னஸ் கால்சன் ஓகேங்களா நார்வே கண்ட்ரியை சேர்ந்த மேக்னஸ் கால்சனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரியா அதே இதுல ஹூ காட் தி பெஸ்ட் பீமேல் பிளேயர் அவார்ட் ஹண்ட்ரட் ஆனிவர்சரி அவார்ட்ஸ் ஃபீமேல் பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூடித் போல்கர் இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நமக்கு கேட்கலாம் ஓகேங்களா எந்த நேஷனாலிட்டி பார்த்தோம்னா ஹங்கேரி சரிங்களா ரெண்டுமே யூரோப்பியன் கண்ட்ரி தான் நார் ஐ மீன் மேக்னஸ் கால்சன் ஃப்ரம் நார்வே அண்ட் ஜூடித் போல்கர் ஃப்ரம் ஹங்கேரி ரெண்டுமே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் சரியா அடுத்ததா பார்த்தோம்னா ஹூ இஸ் ஸ்கோர் நைன் ஹண்ட்ரட் கோல்ஸ் இன் ஃபுட் ஹண்ட்ரட் கோல்ஸ் பார்த்தோம்னா போத் ஃபுட்பால் பொறுத்த வரைக்கும் கோல்ஸ் அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா கிளப் அண்ட் கண்ட்ரி ஓகேங்களா கிளப் அண்ட் கண்ட்ரி ரெண்டையும் சேர்த்து தான் கால்குலேட் பண்ணுவாங்க ஓகேங்களா கிரிக்கெட்ல பார்த்தோம்னா ஐபிஎல்ல இருக்கிற ஸ்கோர் தனி இன்டர்நேஷனல் இருக்க ஸ்கோர் வந்து தனி ஆனால் ஃபுட்பால் அப்படி கிடையாது கிளப் அண்ட் கண்ட்ரி கால்குலேட் பண்ணி தான் இந்த நைன் ஹண்ட்ரட் கோல்ஸ் சொல்கிறாங்க ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஓகேவா எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா போர்ச்சுகல் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரை பாக்குறப்ப எந்த கண்ட்ரி அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும் சரிங்களா லாஸ்டா